Hi friends, in the video la nama paakaporadhu vandu replica plating technique na enna nu solittu dhaan. Ipo nama last video la vandu paathom blue colony and white colony abindrathu. Blue colony abindrathu enna na indha foreign DNA vandu illa abina adu vandu blue color la irukum. So adu vandu blue colony. Nariya blue colors irukanaala. Next white colony abindrathu DNA vandu irukum. Foreign DNA irukum. Nariya white irukanaala adha sendu white colony. இந்த மாதிரி இந்த ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காலனி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த காலனிஸை வந்து ஒரு கல்ச்சர் பிளேட்டில் அது ஏற்கனவே க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னொரு கல்ச்சர் பிளேட்டில் வந்து அதை காப்பி பண்ணுவோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கல்ச்சர் பிளேட்டில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கல்ச்சர் பிளேட், இது வந்து செகண்ட் கல்ச்சர் பிளேட் வச்சுக்கலாம். இந்த கல்ச்சர் பிளேட்டில் வந்து எந்த பொசிஷனில் எது இருக்குதோ அதே பொசிஷனில் வந்து செகண்ட் கல்ச்சர் பிளேட்லேயும் நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். இதுதான் ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் அப்படின்றது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபில்டர் பிளேட் எடுத்துப்போம். ஃபில்டர் பிளேட் அப்படின்றது வந்து ஃபில்டர் பண்ணுறது தான். ஓகேவா? மேக்ரோ மாலிக்யூல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் தான் ஃபில்டர் பிளேட் அப்படின்றது. இப்போ இந்த ஃபில்டர் பிளேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கல்ச்சர் பிளேட். இந்த கல்ச்சர் பிளேட்டில் தான் வந்து அந்த காலனிஸ் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இந்த கல்ச்சர் பிளேட் மேலே இந்த ஃபில்டர் பிளேட்டை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கக்கூடிய இதே காலனிஸ் வந்து இது எந்த பொசிஷனில் இந்த கல்ச்சர் பிளேட்டில் இருக்கோ இதே இடத்துல வந்து இந்த ஃபில்டர் பிளேட்டில் வந்து இதுவாகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்டர் பிளேட்டை வச்சு நம்ம செகண்டாக ஒரு ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட் எடுத்துக்கிறோம். ஸ்டெரைல் அப்படின்றது என்னென்னா மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கிறது தான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து செகண்டாக ஒரு ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த செகண்டாக எடுத்துக்கக்கூடிய கல்ச்சர் பிளேட்டில் வந்து இந்த ஃபில்டர் பிளேட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா இந்த கல்ச்சர் பிளேட்லேருந்து இதுக்கு வந்து அந்த பொசிஷன் சேம் பொசிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதுக்கு வந்து அந்த சேம் பொசிஷன் வந்து இருக்கும். இதுதான் வந்து ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் அப்படின்றது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு இருந்த இதே அதே பொசிஷன்லேயே இந்த செகண்ட் பிளேட்லேயும் வந்து அந்த காலனிஸ் வந்து வந்திருக்கும். இதுதான் வந்து ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்து எந்த மீடியமில் அந்த காலனிஸை வந்து க்ரோ பண்ணோமோ அதே மீடியமே வந்து செகண்ட் பிளேட்லேயே எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டான ஒரு இது மீடியம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த செகண்ட் மீடியம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒருவேளை ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மீடியமில் வந்து எந்த க்ரோத் ஃபேக்டர் அந்த காலனி வந்து வளர்கிறதுக்காக ஏதாவது விட்டமின் இல்லை ஹார்மோன் அந்த மாதிரி அது க்ரோத் அந்த செல்ஸ்னோட க்ரோத்தை வந்து தூண்டுற மாதிரி ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு க்ரோத் மீடியமில் ஃபஸ்ட்டு கல்ச்சர் பிளேட்டில் வந்து இருந்திருக்கலாம். அது வந்து இந்த செகண்ட் இதில் வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். ஓகேவா? எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கலாம், அதை வந்து விட்டுருக்கலாம். இதுதான் வந்து க்ரோத் ஃபேக்டர் அப்படின்றது. அந்த செல் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் அப்படின்றது. இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மாஸ்டர் பிளேட். மாஸ்டர் பிளேட் அப்படின்றது ப்ரைமரி பிளேட். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய கல்ச்சர் பிளேட்டு. இதில் தான் ஃபஸ்ட்டு அது வந்து இருக்குது. இது வந்து ஸ்டெரைலான வெல்வெட் ஆன பிளாக்கு. இந்த பிளாக்குக்கு மேலே தான் வந்து அந்த காலனிஸ் வந்து இம்ப்ரிண்ட், இது மேலே தான் அந்த அச்சு வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இம்ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அந்த காலனியை இந்த பிளேட்லேருந்து, இது மேலே தான் நம்ம வந்து இம்ப்ரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டெரைலான வெல்வெட். பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இம்ப்ரிண்ட் பண்ணிட்டோம். இதை இம்ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்கு, ஓகேவா, ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் இன்னொன்று வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்னோட. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் மீடியம் வந்து இது ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஓகேவா? ஆன்டிபயோட்டிக் இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம். இதை தான் வந்து நம்ம இப்போ ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். இப்போது ஆன்டிபயோட்டிக் இல்லை, இது வந்து இல்லாதது, இது வந்து இருக்கிறது. ஓகேவா? இதை வந்து நம்ம இன்குபேட் பண்ணுறோம், வளர வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ அப்படி இது பண்ணும்போது இந்த ஆன்டிபயோட்டிக் இல்லாததில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் க்கு சென்சிட்டிவான காலனிஸ் வந்து உருவாகுது. ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனி அப்படின்றது, ஆம்பிசிலின் தான் அந்த ஆன்டிபயோட்டிக்னோட நேம். அப்போது அதுக்கு வந்து சென்சிட்டிவானது. ஓகேவா? அதனால் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து இப்போ நம்ம புதுசாக தந்தோம் அப்படின்னா அதால் வந்து அந்த க்ரோத் வந்து பாதிக்கப்படலாம். அதுதான் ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனி. அதே ஆம்பிசிலின் இருக்கிறதுல வந்து நம்ம மறுபடியும் ஆம்பிசிலினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அந்த க்ரோத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஆம்பிசிலின் வந்து இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாலிகுலார் டெக்னிக்ஸ், ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இப்போ எலக்ட்ரோஃபோரோசிஸ்னா என்ன? எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறது தான் வந்து
எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றது. டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் அதோடைய சார்ஜை பொறுத்து நம்ம வந்து அந்த மாலிக்யூல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுவோம், அதுதான் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றது. இங்கே நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல், இது எந்த பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போது நம்ம அந்த மாலிக்யூல்ஸ்க்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்டியூஸ் அப்ளை பண்ணுவோம், அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். எந்த மாதிரி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட், அதாவது டிசி கரண்ட். ஓகேவா, இந்த டைரக்ட் கரண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரே டைரெக்ஷன்லேயே, ஒரு டைரெக்ஷன்லேயே வந்து இது வந்து ஃப்ளோ ஆகும், சேம் டைரெக்ஷன். ஓகேவா, இப்படி இருக்குன்னா இப்படியே இருக்கும், இந்த டைரெக்ஷன் ஒரு டைரெக்ஷன்லேயே வந்து ஃப்ளோ ஆகக்கூடியதான் டிசி கரண்ட். இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாலிக்யூல்ஸ் அதுக்கு வந்து அது எந்த சார்ஜோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு ஒரு மாலிக்யூலுக்கு மேலே இருக்கிறதோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ஒருவேளை அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுனா அது வந்து கேட்டயான்ஸ், நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஆனயான்ஸ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி மூவ் ஆகுனா வந்து கேத்தோடு கிட்ட வந்து மூவ் ஆகும். ஓகேவா, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கிட்ட மூவ் ஆகும், அதே நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட தான் மூவ் ஆகும். ஏன்னா ஆப்போசிட் சார்ஜ் தான் அட்ராக்ட் ஆகும், சேம் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகும், அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட் சார்ஜ் கிட்ட தான் வந்து மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இதில் வந்து ஆக்ரோஸ் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த கடற்பாசிக்கிட்டேருந்து வந்து அப்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஆக்ரோஸ் அப்படின்றது. ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்னா இந்த ஆக்ரோஸ்லருந்து, இந்த ஆக்ரோஸ்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜெல், இதில் வந்து நம்ம இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுவோம், இதுதான் ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றது. இந்த ஆக்ரோஸ் அப்படின்றது என்னென்னா இதோடைய ஜெல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து கம்மியான அளவில் இந்த ஆக்ரோஸ் ஜெல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து ஹையாக இருக்கும். ஜெல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து என்னென்னா அது வந்து அதோடைய அந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து ரிட்டைன் பண்ணிக்கும், தக்க வச்சுக்கிற எபிலிட்டி வந்து அதுக்கு வந்து, அது நம்ம கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துக்கும்போது அது வந்து அந்த ஜெல் ப்ராப்பர்ட்டியை வந்து தக்க வச்சுக்கிறது எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதனால நம்ம வந்து இந்த ஆக்ரோஸை வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து ஆன்டி கன்வென்ஷன் மீடியமும் கூட. ஆன்டி கன்வென்ஷன் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஓகேவா, ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஆக்ரோஸ் அப்படின்றது. இதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலும் இது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஓகேவா, இந்த ஆக்ரோஸ் அப்படின்றது. இப்போ இது வந்து நம்ம மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், ஸ்பெசிஃபிக்கான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆக்ரோஸ் அப்படின்றது வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து அது எப்படி இருக்குன்னா, அது வந்து சைஸ் அது எப்படி இருக்குன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து 2000 பேஸ் பேர்ஸ் இருக்கக்கூடியதான் வந்து இருக்கும் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டு. டிஎன்ஏ வந்து பேஸ் பேர்ஸ்னால உருவானது. ஓகேவா, பிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூ ஹண்ட்ரட்லேருந்து, சாரி, இது வந்து 20,000 பேஸ் பேர்ஸ் இருக்கிறது வரைக்கும் இதால் வந்து செப்பரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாலி ஆக்ரைல் அமைடு அப்படின்றது வந்து நம்ம இந்த ஸ்மால் சின்ன சின்ன டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த பாலி ஆக்ரைல் அமைடை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா, இந்த பாலி ஆக்ரைல் அமைடு அப்படின்றது வந்து ஒரு பாலிமர். ஓகேவா, பாலிமர் அப்படின்றது மோனோமர்ஸ்னால ஆனது. மோனோமர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, சுகர், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், நியூக்ளியோடைடு, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இதெல்லாம் வந்து types of monomer. இந்த மாதிரி ஏதோ ஒரு மோனோமர்னால இது வந்து நிறைய மோனோமர் சேர்ந்தது தான் பாலிமர் அப்படின்றது. இந்த பாலி ஆக்ரைல் அமைடு அப்படின்றது வந்து பாலிமர். இது வந்து ஆக்ரில் அமைடு அண்ட் ஆக்ரைல் அக்ரிலிக் ஆசிட்னால வந்து உருவானது தான் இந்த பாலி ஆக்ரைல் அமைடு அப்படின்றது. ஓகேவா, இது வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த பாலி ஆக்ரைல் அமைடு அப்படின்றத. இது வந்து பாலிமர் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து நிறைய மோனோமர்ஸ்னால வந்து உருவானது. மோனோமர் அப்படின்றது ஃபோர் டைப், சுகர், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் அண்ட் நியூக்ளியோடைட், இதில் ஏதோ ஒன்று. ஓகேவா, இது சுகர் சுகராக இருக்கலாம், அமினோ ஆசிட், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அது வந்து மோனோமர். அந்த மாதிரி மோனோமர்ஸ் நிறைய சேர்ந்து உருவாது தான் பாலிமர் அப்படின்றது. ஸோ இது பாலி ஆக்ரைல் அமைடு அப்படின்றதும் வந்து ஒரு பாலிமர். இது வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெல் அப்படின்றது வந்து என்னது. ஓகேவா, இந்த ஜெல் அப்படின்றது என்னென்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நெட்ஒர்க், இந்த பாலிமெரிக் மாலிக்யூல்ஸ்னால ஆனது. ஓகேவா, பாலிமெரிக் மாலிக்யூல்ஸ்னால் தான் வந்து நம்ம பார்த்தோம் இந்த மேக்ரோ மாலிம், அதாவது பாலிமர் தான். ஓகேவா, பாலிமர்ஸ்னால ஆனது, பாலிமர்ஸ்னால ஆன ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த ஜெல்லு. இப்போ இந்த டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும்.
டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இந்த டிஎன்ஏ மாலிக்யூலில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து அந்த ஜெல் மூலயமா வந்து மைக்ரேட் ஆகுது. ஓகேவா, இந்த ஜெல் மூலயமா வந்து அது ட்ராவல் ஆகுது. அப்போது இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்றது வந்து மார்க்கர் டிஎன்ஏனால் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். மார்க்கர் டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா, இதை வந்து டிஎன்ஏ லேடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த டிஎன்ஏயில் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட் தான் இந்த மார்க்கர் டிஎன்ஏ அப்படின்றது. இப்போ இந்த எலக்ட்ரோஃபோரோசிஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த மார்க்கர் டிஎன்ஏ வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த டிஎன்ஏலேருந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் எடுத்துப்போம். அது வந்து என்ன சைஸ் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அது வந்து நம்ம நோன் சைஸ் வந்து எடுத்துப்போம். அது வந்து அதோடய சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து அந்த அன்னோன் டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்கும் இல்லையா, அதோடைய சைஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோடைய அக்யூரேட் சைஸ் என்னன்றதை இந்த மாதிரி ஒரு மார்க்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எடுத்துக்கிறது மூலிமா வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பேர் தான் இன்டர்போலேஷன் அப்படின்றது. இன்டர்போலேஷன் மெத்தட் இது தான். ஒரு அன்னோன் வேல்யூவை வந்து நோன் வேல்யூனால் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்போலேஷன் அப்படின்றது. இப்போது இந்த ஆக்ரோஸ் ஜெல்லை வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதோடைய அட்வான்டேஜஸ் வந்து என்ன? இந்த ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏ பேண்டு இதை வந்து ஹை சென்சிட்டிவிட்டினால் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான பாலிமரிக் காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் பாலிமரிக் மாலிக்யூல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான். இப்போ வந்து இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸான இது. ஓகேவா, இது வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து லீனியர் அப்படின்னா இங்கே வந்து மேலே இருக்கு இல்லையா, ஒரே சிங்கிள் லைனாக வந்து இருக்கும். ஓகேவா, சிங்கிள் லைனாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து லீனியர். இந்த மாதிரி பிரான்ச்டாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் பாலிமரிக் மாலிக்யூல். இந்த டிஎன்ஏ பேண்ட் அப்படின்றது என்னென்னா, அந்த ஜெல்லுக்கு மேலே வந்து டிஎன்ஏ வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஓகேவா, லைன் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஜெல்லுக்கு மேலே இந்த டிஎன்ஏ வந்து ஒரு லைன் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். அதுதான் வந்து டிஎன்ஏ பேண்ட் ஆர் பேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றது. இது வந்து அந்த ஜெல்லுக்கு மேலே இருக்கும். இது வந்து நம்ம எப்படி தனியாக எப்படி தனியாக வந்து தெரியும் அப்படின்னா, அது வந்து ஸ்டெயின்டு. ஸ்டெயின்டு அப்படின்றது வந்து கரை. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஸ்டெயின்டு அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து அது வந்து தெரியும். அந்த டிஎன்ஏ வந்து லைன் மாதிரி. ஓகேவா, இந்த ஸ்டெயின் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு கலர் தரதுக்கு நம்ம வந்து இங்கே கலர் தரக்கூடிய டைஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே எந்த டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எத்திடியம் ப்ரோமைடு அப்படின்ற டையை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் இந்த டிஎன்ஏவை வந்து ஒரு விசிபிள் ஃப்ளோரசன்ஸ் மூலயமா நம்மளால் வந்து தனித்துவமாக அந்த டிஎன்ஏ வந்து அந்த பிரைட் கலர்னால் தெரியும். ஓகேவா, ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு டெம்பரவரியாக வந்து ஒரு லைட்டை வந்து இதை வந்து இது பண்ணும், எமிட் பண்ணும். ஓகேவா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்றது இந்த யூவி ரேஸு, எக்ஸ்ரேஸ், அதுக்கப்புறமா நம்மளால் விசிபிள் லைட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டு தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்றது. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இது அப்சர்வ் பண்ணும். இங்கே வந்து எந்த டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இது வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னா விசிபிள். ஓகேவா, விசிபிள் லைட். இப்போ நம்மளால் இங்கே எந்தெந்த லைட் பார்க்க முடியுதோ, ஸோ அந்த லைட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு டெம்பரவரியான லைட் வந்து தருது. இப்போ நம்ம வந்து ரூம்லேயே வந்து ஸ்டார்ஸ் வந்து ஓட்டுவோம் இல்லையா, ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்டார்னு ஒன்று இருக்கும். அது வந்து இப்போ நம்ம லைட்டில் வந்து ஒட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த லைட் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டார்க் ரூமில் இருந்தோன்னா அது வந்து பிரைட்டாக வந்து க்ளோ ஆகும். அதுதான் ஃப்ளூரசன்ட் அப்படின்றது. அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா, இது வந்து அந்த விசிபிள் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு கலரை வந்து எமிட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு யூவி லைட்டில் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளூரசன்ஸை வந்து எமிட் பண்ணும். இதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணிக்கலாம். இலுமினேட்டட் அப்படின்றது என்னென்னா வந்து ஒரு பிரைட் கலர். ஓகேவா, பிரைட் கலர் இருக்கிறது தான் வந்து இலுமினேட்டட் அப்படின்றது. இப்போ இங்கே கீழேயே வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இது தான் வந்து பேண்ட் அப்படின்றது. இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு லைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கா, இது தான் வந்து பேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு ஜெல். ஓகேவா, இது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து ஜெல்லு. இந்த ஜெல்லில் வந்து இந்த மாதிரி தான் டிஎன்ஏ இந்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். இதுதான் வந்து பேண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இங்கே வந்து அந்த எத்திடியம் ப்ரோமைடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இதுக்கு வந்து டிஎன்ஏக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து இது வந்து தந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த விசிபிள் ஃப்ளூரசன்ஸ் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்பரரி லைட்டை வந்து இது வந்து தருது. இந்த விசிபிள் ஃப்ளூரசன்ஸ் வந்து
பிரைட் கலர் லைட்டாக வந்து எப்போ தெரியுதுன்னா ஒரு யூவி லைட்டில், ஓகேவா? யூவி லைட்டில் வந்து நம்மளுக்கு தெரியுது. யூவி லைட் அப்படின்றது என்னென்னா, இதோடைய வேவ் லென்த் வந்து நம்ம விசிபிள் லைட் இருக்கு இல்லையா, விசிபிள் லைட்டை விட இந்த யூவி லைட்டினுடைய வேவ் லென்த் ஷார்ட்டராக இருக்கும். அதே எக்ஸ்ரேஸை விட இது வந்து லாங்கராக இருக்கும். இதுக்கு வேவ் லென்த்து ஓகேவா, லாங்கர் தேன் எக்ஸ்ரேஸாக இருக்கும் இதோட வேவ் லென்த்து. இதான் வந்து யூவி லைட் அப்படின்றது. இந்த யூவி லைட்டில் வந்து இது விசிபிள் ஃப்ளூரசன்ஸ் வந்து ரொம்ப பிரைட் கலர்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளூரசன்ஸ் வந்து தரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அக்ரிகல்ச்சரல் டயக்னாஸ்டிக்ஸ்னால் என்ன. அக்ரிகல்ச்சரல் டயக்னாஸ்டிக் அப்படின்றது பிளான்ட் டிஷ்யூவில் பேத்தஜன்ஸ் அப்படின்றது வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இந்த மாதிரி இருக்கிறத வந்து நிறைய டெஸ்ட் பண்ணி, ஓகேவா, நிறைய டெஸ்ட் மூலயமா வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த அக்ரிகல்ச்சரல் டயக்னாஸ்டிக் அப்படின்றது. இதில் ரெண்டு முக்கியமான மெத்தட் இருக்குது, ஒன்று எலைசா, இன்னொன்று டிஎன்ஏ ப்ராப். எலைசா அப்படின்றது என்னென்னா, இந்த மாதிரி பேத்தஜனை வந்து ஆன்டிபாடிஸ் அண்ட் டயக்னாஸ்டிக் ஏஜென்ட் மூலயமா வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எலைசா அப்படின்றது. இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்சைம் லிங்க்டு இம்யூமோ சார்பண்ட் ஆசே அப்படின்றது. இப்போது டயக்னாஸ்டிக் ஏஜென்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் வந்து அப்நார்மலாக ஏதாவது இருக்குது, நார்மலாக வந்து அது இப்படி தான் இருக்கணும், ஆனால் அது அப்படி இல்லாமல் அதுக்கு வந்து அதை விட டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது, அதுதான் அப்நார்மலிட்டி அப்படின்றது. அந்த மாதிரி அப்நார்மலாக அது இருக்குன்றதை வந்து சில கெமிக்கல்ஸ் மூலயமா வந்து நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேவா? இதுதான் வந்து எலைசா அப்படின்றது. இந்த எலைசாவில் வந்து இந்த மாதிரி ஆன்டிபாடி அண்ட் டயக்னாஸ்டிக் ஏஜென்ட் மூலயமா வந்து கண்டுபிடிப்போம். இந்த எலைசாவை வந்து இந்த பிளான்ட் பேத்தாலஜி அப்படின்றது பிளான்ட் டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிளான்ட்டிங் இருக்குது, அந்த நிறைய பிளான்ட்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஒரே பிளான்ட் வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப தூரத்தில் வந்து பிளான்ட்டிங் வந்து பண்ணுறோம். இப்போ அக்ரிகல்ச்சர்னால் நம்ம வந்து ஏக்கர் கணக்கில் வந்து இது பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டை மட்டும் நம்ம வந்து வீட் அவுட் பண்ணணும், அதை மட்டும் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம், இந்த எலைசா அப்படின்றது. இந்த எலைசா அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம கெமிக்கல்ஸ் மூலமா ஹெர்பிசைட்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி, வீடிசைட்ஸ் அந்த மாதிரி, அதுதான் ஓகேவா? இது மூலிமா நம்ம அந்த நம்ம வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டை வந்து லார்ஜ் ஸ்கேல் பிளான்ட்டிங்லேருந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ப்ராப். இந்த டிஎன்ஏ ப்ராப், ஐசோடோப், அப்புறம் நான் ஐசோடோப், இது மூலயமா இது எல்லாமே வந்து இந்த வைரஸ் அப்புறம் மற்ற பேத்தஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாப்புலரான டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐசோடோப் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது, அது வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வைரஸ் வந்து எப்படி அந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. டிஎன்ஏ ப்ராப் அப்படின்றது என்னென்னா, அதில் வந்து ஹைப்ரிடைசேஷன் மெத்தட் மூலயமா, ஓகேவா, ஹைப்ரிடைசேஷன் மெத்தட் மூலயமா நம்ம வந்து அதில் இருக்கக்கூடியதை வந்து அந்த வைரஸ் அண்ட் பேத்தஜனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் டிஎன்ஏ ப்ராப். நான் ஐசோடோபிக் அப்படின்றது நார்த்தன் அண்ட் சதர்ன் பிளாட்டிங் மூலயமா. இப்போ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம், ஓகேவா? இதுதான் வந்து டிஎன்ஏ ப்ராப் அப்படின்றது. இந்த ரெண்டு மெத்தட் தான் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட்ஸ் இந்த பிளான்ட் பேத்தாலஜிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன், அதில் வந்து பிளாட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.